ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைக்கு போக நீங்கள் ஆயத்தமாய் இருப்பீர்கள், நீங்கள் சுகமாய் இருப்பீர்களாக. இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு வேத பகுதியை நாம் வாசிப்போம். 1 பேதுரு 3:10-11 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். சமாதானத்தை தேடி அதை பின்பற்றுங்கள் என்ற வார்த்தையை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். சமாதானத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம். பல சந்தர்ப்பங்களை நாம் சொல்லுகிறோம், நீ விரும்பும் சமாதானம் இயேசுவினிடத்தில் உண்டு என்று சொல்லுகிறோம். சமாதானத்தை தேடுகிறோம் என்று சொல்லும் பொழுது இட் இஸ் ஈஸி டு லுக் ஃபார் பீஸ். சமாதானத்தை தேடுறது ரொம்ப ஈஸி. ஏனென்றால் ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன், நானே சமாதானம் என்று சொன்னார். ஆனால் அந்த சமாதானத்தை தேடுகிறதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு, அதைத்தான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவை விலக்கணும், கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காக்கணும். பொல்லாப்பு உண்டாக்குகிறது உன் நாவினால முடியும். யாக்கோபின் புஸ்தகத்தில் சொல்லியிருக்கு, நாவும் நெருப்பு தான், அது சிறிய அவயவமா இருந்து காட்டையே கொளுத்திருமா. தன்னுடைய நாவினாலே புறங்கூறுகிறான், சண்டையை கிளப்புகிறான். நம் நாவை காக்க வேண்டும். ஈவன் திருவள்ளுவர் கூட சொன்னார், யாகாவாராயினும் நா காக்க காவாக்கர் சொல் இழுக்கப்பட்டு அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப நாக்கை காப்பாத்து கொள்ளணும், நாக்கை காத்து உதடுகளையும் கபடத்துக்கு விலக்கி காக்கணும், கபடம் வராதபடி காத்துக்கொள்ளணும். அப்படி செய்யும் போது சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். பொல்லாப்புக்கு நாக்க விலக்கியாச்சுன்னா, கபடத்துக்கு உதட்ட விலக்கியாச்சுன்னா, சமாதானத்தை தேடுறது ரொம்ப ஈஸி. அந்த சமாதானம் சீக்கிரம் நம்ம மேல வந்து இறங்கும். இன்றைக்கு நீங்கள் தேட வேண்டியது, உதட ஜாக்கிரதப்படுத்தி வைங்க, நாக்க காத்துக்கொள்ளுங்க, சமாதானத்தை தேடுங்க, அப்போ ஜீவனை விரும்புவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த பிதாவே இயேசுவின் நாமத்தினாலே சமாதானத்தை தேடி அதை பிடித்துக்கொள்ள எனக்கும் எங்களுக்கு ஒத்தாசை பண்ணும். இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய ஜனங்களுடைய இருதயம் சமாதானத்தால் ஆளப்பட கடவுது. கொலோசையில் சொல்லியிருக்கு, இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள். முத பிள்ளைகளுக்கு கர்த்தாவே அளவில்லாத சமாதானத்தை தந்து இந்த நாள் முழுதும் வழி நடத்தும். உங்கள் நாமத்தை மேம்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அமேன். God bless you. சமாதானத்தால் நிறைக்கப்பட்டிருப்பீர்களாக. ஆமென்.